இந்த வீடியோல கேஸ் குரோமோட்டோகிராஃபி பத்தி பார்க்க போறோம். குரோமோட்டோகிராஃபில நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான டைப் தான் இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபி. சோ ஃபர்ஸ்ட் இந்த குரோமோட்டோகிராஃபினாலே என்னன்னு தெரியாது. அத பத்தி கொஞ்சம் சின்ன டீடைல் கொடுங்க அப்படினா அத பத்தி ஏற்கனவே சிம்பிளா டீடைலா ஒரு வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படினா இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம கதைக்குள்ள போவோம். இந்த இப்போ இந்த தனியா ஸ்பெசிபிக்கா வந்து கேஸ் குரோமோட்டோகிராஃபி அப்படினு பார்த்தோம் அப்படினா இப்போ பேர்லயே இருக்கு கேஸ் அப்படினு. சோ வந்து கேஸ் இருக்குல மாலிகுல வந்து பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது என்ன கேஸ்ல இருக்க மாலிகுல அப்படினா டெக்னிக் யூஸ் டு செப்பரேட் வாலடைல் அண்ட் போலார் மாலிகுல்ஸ். சோ வந்து வாலடைல் இது என்ன வாலடைல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு பேர் அப்படினா வாலடிலிட்டி அப்படினா வந்து தி எபிலிட்டி டு வேப்பரைஸ் அதாவது ஆவியாகிற தன்மையை தான் வந்து நம்ம வாலடிலிட்டி அப்படினு சொல்லுவோம். சோ அந்த தன்மையை பொறுத்து காம்பவுண்ட்ஸ் வந்து பிரிச்சு தனித்தனியா பிரிக்கிறது தான் வந்து இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபி. சோ இப்போ இந்த குரோமோட்டோகிராஃபியோட காம்போனன்ட்ஸ் குள்ள போவோம். சோ இந்த குரோமோட்டோகிராஃபினாலும் முக்கியமா மூணு காம்போனன்ட் தான் அனலைட் மொபைல் ஃபேஸ் ஸ்டேஷனரி ஃபேஸ். சோ இதுல அனலைட் என்ன அப்படினா நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சோ வந்து காத்தை தான் வந்து பிரிக்கிறோம். அந்த வாலடைல் மாலிகுல்ஸ் தான் வந்து அனலைட்டா வந்து யூஸ் பண்றோம். அனலைட்னா ஒண்ணும் இல்ல சாம்பிள் நம்ம எதை பிரிக்கணுமோ அதை தான் அனலைட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபேஸ். மொபைல் ஃபேஸ் மொபைல் ஃபேஸோட வேலை என்ன அந்த அனலைட்டை வந்து தள்ளிக்கிட்டு போறது. ஐ மீன் நமக்கு தெரியும் அதை தான் வந்து ஒரு மீடியமா வந்து அது வழியா தான் போகும். ஸோ அப்போ வந்து அது இப்போ காத்து கொண்டு போகிறதுக்கு நம்ம என்ன கல்லை பிடிச்சி இழுத்துட்டு போக முடியும். ஸோ காத்து கொண்டு போகிறது இன்னொரு காத்தால தான் முடியும். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்னட் கேசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்னட் கேசஸில் ஹீலியம் அண்ட் நைட்ரஜன் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன் இன்னட் கேசஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம் அப்படின்னா மற்ற கேஸ் இப்போ வேறு ஏதாவது ஒரு கேஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட அனலைட்டு ஒரு கேஸு இது ஒரு கேஸு. ஸோ ரியாக்ட் பண்ணி எதாவது பிரச்சனை வந்துடும்ல அதனால தான் வந்து இன்னட் கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்னட் கேஸ் வந்து எதோடய ரியாக்ட் பண்ணாது நம்ம எப்படி சாம்பிள் அனுப்புகிறோமோ அதே மாதிரி கொண்டு வந்து சேர்த்துறோம். இப்போ அடுத்துதான் ஸ்டேஷனரி ஃபேஸ்க்குள்ள வரும். ஸ்டேஷனரி ஃபேஸில் வந்து சிலிக்கான் கிரீஸ் இல்லைன்னா வேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேஷனரி ஃபேஸை வச்சு நம்மளோட இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபி ரெண்டு டைப்பாக வந்து பிரிப்பாங்க. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸை வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட். ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஸ்டேஷனரி ஃபேஸை வந்து லிக்யூடாகவும் வச்சுருக்கலாம் சாலிடாகவும் வச்சுருக்கலாம். சாலிடாக வச்சுருந்தோம் அப்படின்னா கேஸ் சாலிட் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. லிக்யூடாக வச்சுருந்தோம்னா கேஸ் லிக்யூட் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே அடுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா இது வந்து ரெண்டு டைப்பாக வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து கேப்பிலரியை வந்து வச்சு சாரி ஒன்று வந்து பேக்கடாக வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து கேப்பிலரியை வந்து வச்சுருப்பாங்க. இந்த பேக்கெட்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டியூப் ஃபுல்லாக வந்து அப்படியே ஸ்டஃப்டாக இருக்கும். பொருள் எல்லாமே வந்து அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கும். நம்மளோட அனலைட் பிரிய வேண்டிய தேவை அந்த பொருள் வந்து உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கேப்பிலரியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு பைப்பில் வந்து லைனிங் கொடுத்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்த நம்மளோட அனலைட் என்ன பண்ணும் அப்படின்னா அதோட அப்படி சும்மா டச் பண்ணி அது வந்து போகும். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சு இந்த வந்து ரெண்டு டைப்பாக வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம பேக்கடில் யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தோம்னா கிளாஸு. அதே மாதிரி கேப்பிலரியில் யூஸ் பண்ணுற பொருள் என்னென்னு பார்த்தோம்னா ஃபியூஸ்டு குவார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபியோட பிரின்சிபலே வந்து வாலடிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த வாலடிலிட்டினா ஒன்றும் இல்லை நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி ஆவியாகிற தன்மை. ஸோ அந்த ஆவியாகிற தன்மை வந்து அதிகமாச்சு அப்படின்னா வந்து நம்மளோட ஸ்டேஷனரி ஃபேஸோட எந்த ரியாக்ஷன் நடக்காது அது வேகமாக வந்து ஓடிடும். ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக காற்றா இருக்கிறதுலாம் அப்படி காற்றா பறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து அந்த ஸ்டேஷனரி ஃபேஸ் எதுலேயுமே ரியாக்ட் ஆகாமல் சட்டுன்னு ஓடிடும் மூவ்ஸ் ஃபாஸ்டர். இப்போ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா வாலடிலிட்டி இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கம்மியாயிருச்சு அப்படின்னா வந்து அப்போ அது சரியாக வந்து காற்று ஆகலை இன்னும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஷனரி ஃபேஸில் வந்து வந்து ரியாக்ட் ஆகிட்டே போகும். ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா மெதுவாக வந்து போகும். ஸோ வாலடிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து மூவ்ஸ் ஃபாஸ்டர். வாலடிலிட்டி கம்மியாச்சு அப்படின்னா வந்து மூவ்ஸ் ஸ்லோயர். ஏன் காரணம் அப்படின்னா அந்த ஸ்டேஷனரி ஃபேஸோட ரியாக்ட் ஆகிறது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம் இப்போ ரெண்டு ஒரு சில காம்பவுண்டுக்கு வந்து அந்த ஆவியாகிற தன்மை ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் அதில் வந்து போலாரிட்டி அதாவது போலார் மாலிகுல் அதை சேர்த்து வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ அந்த வாலடிலிட்டி வந்து ஒரே மாதிரி சேமாக இருந்துச்சு அப்படின்னா போலாரிட்டி வந்து அவங்க வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போலார் மாலிகுல்ஸ் வந்து போலார் மாலிகுல்ஸோட ஒட்டும். ஸோ வந்து இப்போ போலார்னா ஒன்றும் இல்லை சார்ஜ்டு அவ்வளோதான். ஸோ சார்ஜர் மாலிகுல்ஸ் சார்ஜர் மாலிகுல் வந்து ரியாக்ஷன் பண்ணும்ல அந்த மாதிரி வந்து போலார் மாலிகுல் வந்து போலார் ஸ்டேஷனரி ஃபேஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே வந்து மெதுவாக போகும். இப்போ இதுவே ஒரு நான் போலார் மாலிகுல் வந்து போலார் ஸ்டேஷனரி ஃபேஸை வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து அது ரியாக்ஷன் பண்ணாது அது மாதிரி வேகமாக ஓடிடும். ஸோ வந்து ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ரியாக்ஷன் நடந்து மெதுவாக போகும். இதுவே ஒரு போலார் நான் போலார் இல்லைன்னா நான் போலார் போலார் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது. ஸோ வந்து வேகமாக வந்து மூவ் ஆகிடும். இப்போ இந்த கேஸ் குரோமோட்டோகிராஃபியில் ஒவ்வொரு பார்ட்டும் எப்படி இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ கேஸ் குரோமோட்டோகிராஃபியோட மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ அந்த மெக்கானிசமில் இருக்கிற இம்பார்ட்டண்டான பார்ட்ஸ் அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே பார்ப்போம். இது வந்து ஒரு ரஃபான டயக்ராம் தான். இதை விட அந்த மிஷின் இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு மொபைல் ஃபேஸ். சோ வந்து ஒரு டப்பால வந்து மொபைல் ஃபேஸ் வச்சிருப்பாங்க. மொபைல் ஃபேஸ் நமக்கு என்னன்னு தெரியும், இனர்ட் கேஸ். சோ ஹீலியமும் நைட்ரஜனும் வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. அது வந்து ரிலீஸ் பண்ணும்போது அது காத்து தானே கண்டுபிடிக்க எங்கிட்டோ போகும். சோ அதை வந்து ஒரு கரெக்டா ஒழுங்குபடுத்தி ஒரு டியூபுக்குள்ள அனுப்பணும்ல, அதனால வந்து ஒரு பம்ப் வந்து வச்சிருப்பாங்க நல்லா ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு. சோ ப்ரெஷர் வந்து கொடுத்து அந்த வந்து கரெக்டா லீனியரைஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, வர வழியில இன்னொரு ஒரு ஓட்டை வந்து இருக்கும். சோ வந்து ஒரு வெண்ட் வந்து வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து நம்ம சாம்பிள் லோட் பண்றதுக்கு. சோ இந்த இடத்துல வந்து சாம்பிள் வந்து லோட் பண்ணுவோம். சோ லோட் பண்ணக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது முக்கியமான இடம் ஹீட் ஜென்ரேட் பண்ற ஒரு சாம்பிள். இந்த ஹீட் இடத்துல கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பிரின்சிபலே வந்து அந்த வொலாடிலிட்டியை வச்சு பிரிக்கிறது தான். சோ வந்து ஒவ்வொரு காம்பவுண்டும் வந்து ஈஸியா வந்து அப்படியே ஆவியாகும். சோ வந்து அந்த ஹீட் கொடுத்தாதான ஆவியாகும். அதனால இந்த இடத்துலதான் வந்து ஹீட் கொடுப்பாங்க. நம்மளோட சாம்பிள் அந்த ப்ரெஷரோட சேர்ந்து அது வந்து ஆவியாகும். அடுத்ததான் நம்ம தலைமை ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து வரா. சோ ஸ்டேஷனரி ஃபேஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த வொலாடிலிட்டி பொறுத்து வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பிரியுது. இப்ப இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் கொடுத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோம். அது வந்து ப்ளூ கலர், கிரீன் கலர், ரெட் கலர்ல வந்து இருக்கு. சோ ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஈஸியா வொலாடைல் ஆயிடுச்சு, பயங்கரமா ஈஸியா காவி ஆயிடுச்சு. அதனால டக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகும், அப்படியே எதுலையும் ரியாக்ட் ஆகாம வேகமா மூவ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து வர கிரீன் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சமா வந்து ஆவியாயிருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சமா ரியாக்ட் ஆகி கொஞ்சம் மெதுவா வருது. இதுல ரெட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து அது ரியாக்ட் பண்ணி அப்படியே மெதுவா வந்து ஒன்னொன்னு கூட ரியாக்ட் பண்ணி மெதுவா லாஸ்டா வந்து வருது. சோ இப்படிதான் வந்து அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து பிரியும் வொலாடிலிட்டி வச்சு. இப்ப அப்படி ஸ்டேஷனரி ஃபேஸ் தாண்டி எங்க வரும் பார்த்தோம் அப்படின்னா டிடெக்டருக்கு தான் வரும். சோ வந்து டிடெக்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் வர காம்பவுண்ட் ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுக்கும். இப்ப இதுல பார்த்தோம் அப்படின்னா ப்ளூ ஃபர்ஸ்ட் வந்தனால ப்ளூ வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து கிரீன், கிரீன் வந்து செகண்ட் சிக்னல் கொடுக்கும். அடுத்து ரெண்டு, ரெண்டு வந்து மூணாவது சிக்னல். இந்த மாதிரி வந்து சிக்னல் வரும். இதை வந்து ஒரு கம்ப்யூட்டரோட அட்டாச் பண்ணிருப்பாங்க. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃபா ஜென்ரேட் ஆகி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கையில கிடைச்சிடும். இப்ப இந்த மெக்கானிசமோட ஓவர் வியூ பார்த்தோம். இப்ப இதுல இருக்க சின்ன சின்ன டீடைல்ஸ் தான் என்னென்னு பாப்போம். இந்த ஸ்டேஷனரி ஃபேஸ்ல வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன், லிக்யூடா இருக்கலாம், சாலிடா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுவே சாலிடா இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரியிற அந்த என்ன மெக்கானிசம் நடக்கும் அப்படின்னா வந்து அட்ராப்ஷன் மெக்கானிசம்ல வந்து பிரியும். அது என்ன அட்ராப்ஷன் அப்படின்னா வந்து ஒட்டிட்டு போறது. சோ வந்து உள்ள கூடி போகாம சும்மா அந்த சாலிட், ஏன்னா சாலிட்குள்ள போயெல்லாம் போக முடியாதுல்ல, அதனால அது ஒட்டிட்டு பிரியற மாதிரி இருந்திருக்கும். இதுவே லிக்யூடா வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த கேஸ் லிக்யூட் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், ஜிஎல்சி அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல என்ன நடக்கும் அப்படின்னா பார்ட்டிஷன் வந்து நடக்கும். அந்த தண்ணிக்குள்ள பூந்து போற மாதிரி இருக்கும். சோ பார்ட்டிஷனுக்குள்ள போகும்போது நமக்கு வந்து அது வேற மாதிரி வந்து இன்னொரு ஒரு மெத்தட்ல வந்து பிரியும். சோ இப்ப இதுவே கேஸ் சாலிட் குரோமோட்டோகிராஃபியா இருந்துச்சு அப்படின்னா அட்ராப்ஷன் முறையில பிரியும். கேஸ் லிக்யூட் குரோமோட்டோகிராஃபியா இருந்துச்சுன்னா வந்து பார்ட்டிஷன் முறையில வந்து பிரியும். அப்படியே டிடெக்டருக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டிடெக்டர் வந்து இருக்கு. அதுல முக்கியமா வந்து எஃப்ஐடி டிடெக்டர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐடி டிடெக்டர்னா என்ன அப்படின்னா ஃபிளேம் அயனைசேஷன் டிடெக்டர். ஃபிளேம் அயனைசேஷன் பேர்லயே இருக்கு, ஃபிளேம் நெருப்பு வருது. அதுக்கப்புறம் அயனைசேஷன் அப்படின்னா வந்து அந்த சாம்பிளை வந்து அயனைஸ் பண்றாங்க. சோ எலக்ட்ரான்ஸா வந்து மாத்துறாங்க. இப்ப டிடெக்டரை வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட லாங்குவேஜ்ல தானே பேசணும். சோ சாம்பிள் வந்து காத்தா வருது, அதை வந்து காத்து வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வந்து எலக்ட்ரான்ஸா மாத்தணும்ல. இந்த எஃப்ஐடி வந்து அப்படி நெருப்பு மாதிரி அப்படி அதை வந்து இன்னும் நல்லா இது பண்ணி ஏற்கனவே காத்தா இருக்கிறதே எலக்ட்ரானா வந்து அயனைஸ் பண்ணிடும். சோ அந்த எலக்ட்ரான் வந்து படுறதுதான் வந்து நமக்கு சிக்னலா மாறும். அதுக்கப்புறம் தான் அதை வந்து கிராஃபா வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஸ்டேஷனரி ஃபேஸ் பத்தி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து காயில்டா இருக்கும், நல்லா வந்து லாங்கா காயில்டா வச்சிருப்பாங்க. அதனால நல்லா நீளமா வந்து இருக்கும். காயில் பண்ணனாலும் நமக்கு அந்த லென்த் வந்து தெரியாது, குட்டியா தான் தெரியும். பட் ஆனா நல்லா லென்த்தா காயில்டா சுத்தி சுத்தி வந்து வசூல் மாதிரி வச்சிருப்பாங்க. டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா 150-300 டிகிரி செல்சியஸ் நல்லா பயங்கர சூடா வந்து வச்சிருப்பாங்க. அப்பதானே வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்குள்ள இருக்கிற அந்த லிக்யூடு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப லிக்யூடு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஹை பாயிலிங் பாயிண்டா இருக்கணும். அவ்வளவு பெரிய டெம்பரேச்சரே அது வந்து லிக்யூடா மெயின்டைன் ஆகணும். சோ அந்த மாதிரி டைப் தான் வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப அந்த கம்ப்யூட்டர் ஜென்ரேட் பண்ண கிராஃப்ல இருந்து நம்ம நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுல முக்கியமான சில விஷயங்களை வந்து இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து குரோமோட்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து நமக்கு கலர் கலரா வந்து பீக்ஸ் வந்து கிடைக்கும், அதை வந்து குரோமோட்டோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிட்டன்ஷன் டைம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ரிட்டன்ஷன் டைம்னா அதை பத்தி ஏற்கனவே டீட்டெயிலா அந்த குரோமோட்டோகிராஃபி வீடியோல நான் பேசிருக்கேன், அதை வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இல்லட்டினாலும் அதை ஜிஸ்ட் வந்து சொல்றேன். ரிட்டன்ஷன் டைம் அப்படின்னா வந்து இப்போ ஒரு சாம்பிள் வந்து ஜீரோல இருந்து அது எப்போ வந்து அதோட ஹையஸ்ட் பீக் வந்து அடையுதோ அந்த டைம் தான் ரிட்டன்ஷன் டைம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த பீக் வந்து அதோட ஹையஸ்ட் வந்து 8 வந்து எப்போ அடையுது அப்படின்னா 2 வந்து அடையுது. ஸோ அந்த இந்த டைம் ஜீரோல இருந்து அது ஹையஸ்ட்டுக்கு வர்றதுக்கான டைம் தான் ரிட்டன்ஷன் டைம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இப்போ இந்த ரிட்டன்ஷன் டைம் மூலியமா எது ஃபர்ஸ்ட் வருது, எது செகண்ட் வருது, தேர்ட் வருது, அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணலாம். இன்னொரு ரெண்டு டைப் ஆஃப் அனாலிசிஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ், இன்னொன்று வந்து குவாலிடேட்டிவ் அனாலிசிஸ்.
ஃபர்ஸ்ட் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படின்னா என் கையில இருக்க சாம்பிள்ல எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ். இப்ப பிரிச்சிருவோம், ஆனா எத்தனை பிரிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல, அதுதான் வந்து அதோட குவாலிட்டி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இப்ப அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா எத்தனை பீக் இருக்கோ அத்தனை மாலிகுல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ வந்து நம்பர் ஆஃப் பீக்கை வச்சு நம்பர் ஆஃப் மாலிகுல் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப இந்த பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மூணு கிடைச்சிருக்கு, சோ வந்து நமக்கு வந்து மூணு மாலிகுல் இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து வந்து குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் அப்படின்னா வந்து குவான்டிட்டி, சோ அளவு எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சோ இப்ப மூணு இருக்கு, அந்த மூணு எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அது எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஏரியா. சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இப்ப முதல் வந்த காம்பவுண்ட் வந்து இந்த ப்ளூ கலர் இதுதான் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இதோட ஏரியா வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. சோ இதுதான் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குறுகியதான் இருக்கு, ரொம்ப ஒல்லியா தான் இருக்கு. அப்ப இதோட ஏ வந்து கம்மியா இருக்கனால இது வந்து கம்மியான அமௌண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப அடுத்த காம்பவுண்ட் எது வந்திருக்கு அப்படின்னா கிரீன் கலர் வந்து வந்திருக்கு. சோ அந்த காம்பவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹைட் வந்து கம்மியா இருந்தாலும் அதோட ப்ராட் வந்து நல்லா அதிகமா இருக்கு, சோ ஏரியாவும் அதிகமா இருக்கு அப்படின்றனால. சோ இப்ப இது வந்து இன்னும் ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கு, ஆனா மெதுவா தான் ரியாக்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப அது அடுத்து மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப குட்டியா இருக்கு, அதே மாதிரி ஏரியாவும் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. சோ இது வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல தான் இருக்கு, ரொம்ப ரியாக்ட் பண்ணி ரொம்ப மெதுவா தான் வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம கையில கிடைக்கிற அந்த குரோமேட்டோகிராம் எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றது அதுல இருக்க முக்கியமான விஷயங்களை பத்தி பார்த்தாச்சு. சோ இப்ப எப்படி அந்த ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இப்ப அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்ட் இன் செப்பரேஷன் ஆஃப் ஆர்கானிக் மாலிகுல்ஸ். சோ ஆர்கானிக் மாலிகுல்ல வந்து வாலட்டைலா இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம ஈஸியா வந்து இதுல பிரிக்கலாம், ரொம்ப எஃபிஷியன்டாவும் வந்து இதை செப்பரேட் பண்ணுது அப்படின்றாங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட், சென்சிட்டிபிள் அண்ட் ரிலேயபிள். சோ வந்து ரொம்ப வேகமாக ரியாக்ஷன் நடந்தது, அதே மாதிரி சென்சிட்டிவ் சின்ன அதாவது ரொம்ப பிக்கோ லெவல் வந்து அந்த மாலிகுல் இருந்தா கூட அதை கூட டிடெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிடுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு அண்ட் ரிலேயபிள், நம்ம வந்து நம்பலாங்க இதுல பிரிஞ்சா கரெக்டா தான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேயபிளா இருக்கு. அடுத்து கடைசியான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணலாம். எப்படி அப்படின்னு தான் முன்னாடி கிராஃப் வச்சு பார்த்திருந்தோம். சோ மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியை வச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்து இப்ப டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் சுட் பி பியூர். சோ வந்து நமக்கு அந்த சாம்பிள் வந்து எந்த கண்டாமினேஷனும் இல்லாம இருக்கணும், நல்லா பியூரா இருந்தா இருக்கணும், ஏன்னா காத்து சம்மந்தப்பட்டது. சோ அது தேவையில்லாம தண்ணியில ரியாக்ட் பண்ணி சிலது இப்ப இம்பியூரா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிசல்ட் வந்து தப்பா வரும். அதே மாதிரி நீட் ஸ்கில் டு ஹேண்டில் தி மிஷின். சோ வந்து அந்த ஜிசி வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு ஸ்கில் வந்து வேணும். நம்ம வந்து சும்மா ஈஸியா நம்ம எடுத்தோம் அது சாம்பிள் லோட் பண்ணேன் அப்படியே வந்து இது பண்ணேன் அப்படிலாம் கிடையாது, ரொம்ப கொஞ்சம் அதுக்கு வந்து ஸ்கில் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி ஒன்லி வாலட்டைல் காம்பவுண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட். ஸோ வந்து இதுல வந்து நம்ம அந்த ஆவியாகிற தன்மை இருக்கிற சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் பிரிச்சு அனலைஸ் பண்ண முடியும். அதை தவிர்த்து சும்மா ஒரு மண்ணல்லி போட்டோ இல்லைன்னா ஒரு ஒரு தண்ணி எடுத்தோ நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது. எது எது வந்து காத்தை வந்து அதனாலதான் கேஸ் குரோமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் இதுல வந்து அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இது எது இதில் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து நம்மளோட இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியிலாம் இப்போ வந்து ஃபெர்டிலைசர்ஸை வந்து ஸ்ப்ரே மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் என்னென்ன காம்போனன்ட் எவ்வளோ வாலட்டிலிட்டியில் இருக்குது, அது எவ்வளோ ஆவியாகிற தன்மையில் இருக்குது அதெல்லாம் பார்ப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி, அப்புறம் காஸ்மெட்டிக்ஸில் கூட நம்ம யூஸ் பண்ணுற சென்ட்டு கூட இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க அந்த அந்த மாலிகுல் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஜிசியோட அப்ளிகேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து இருக்குது. இந்த வீடியோவில் கேஸ் குரோமேட்டோகிராஃபி பற்றின இம்பார்ட்டன்டான டீட்டெயில்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பார்ட்ஸ் எல்லாம் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, அது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதர் குரோமேட்டோகிராஃபிக் டெக்னிக்ஸையும் நான் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கண்டிப்பாக பண்ணிடுங்க. அண்ட் திங்க் விஷன் பேஜஸ் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிடுங்க. பை.